அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் மஹிந்த பயன்படுத்திய வாகனங்கள் அரசாங்கத்திடம் கையளிப்பு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இடிபிடி வேலை பார்த்த போலீசார் அனுர அரசு கோபம் இலங்கை மக்களுக்கு போலீசார் விடுத்த எச்சரிக்கை வைத்தியசாலைக்குள் அடாவடி இரு பெண்கள் உட்பட ஏழு பேர் கைது பொது தேர்தலுக்கான திகதியை எதிர்த்து மனு தாக்கல் ஈஸ்டர் தாக்குதல் குறித்த இரண்டு அறிக்கைகள் கையளிப்பு பொது தேர்தலில் அஞ்சல் மூலம் வாக்களிக்க ஏழு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் தகுதி காத்தான்குடி கொள்ளை சம்பவம் கணவனும் மனைவியும் கைது தொடர்வன விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாவனைக்காக வழங்கப்பட்ட மூன்று வாகனங்கள் இன்று கையளிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி செயலகத்தில் இந்த வாகனங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு சொந்தமான பதினாறு வாகனங்களில் எட்டு வாகனங்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதி கையளிக்கப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் மெய்ப்பாதுகாவலர்கள் பலர் வீட்டு வேலைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது இது போலீஸ் அதிகாரிகளை அவமதிக்கும் செயலாகும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹேரத் தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார் சில முன்னாள் ஜனாதிபதிகள் நூற்று அறுபத்தி மூன்று மெய்ப்பாதுகாவலர்களை கோரியதாகவும் இதனை மக்களால் ஏற்க முடியாது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து வெளியிடும் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு நூற்றுக்கணக்கான போலீஸ் அதிகாரிகள் தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எங்களுக்கு அவர்கள் ஏ பிரிவா பி பிரிவா என்பது முக்கியமில்லை எல்லோரும் ஒரே மாதிரியாகத்தான் நடத்தப்படுவார்கள் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வசதிகள் தொடர்பில் ஆராய்வதற்காக ஏற்கனவே குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் நாடரா ரீதியில் போலி தொலைபேசி அழைப்புகள் மூலம் பண மோசடி செய்யும் சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கை போக்குவரத்து சபையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஒன்பது டிப்போக்களுக்கு போலி தொலைபேசி அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த டிப்போக்களின் முகாமையாளர் சிரேஷ்ட அதிகாரி அல்லது அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் ஏதோ ஒரு இடத்தில் திடீர் அனர்த்தத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தொலைபேசி அழைப்புகள் கிடைத்துள்ளன அதன் பின்னர் குறித்த தரப்பினர் தாங்கள் வந்த வாகனத்தை சீர் செய்ய இசிகேஸ் மூலம் அவசர தொகையாக பத்தாயிரம் ரூபாயை அனுப்புமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது மேலும் பல்வேறு போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு வந்துள்ளதாகவும் சில இடங்களில் பணம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சில சமயங்களில் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்பவர்கள் வாகனம் திருத்துமிட உரிமையாளர்கள் அல்லது குறித்த இடத்திற்கு வந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் அல்லது வேறு சில குறிப்பிட்ட நபர்களாக இருந்து திட்டமிட்டு இந்த பண மோசடிகளை செய்வதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த தொலைபேசி எண்கள் குறித்து விசாரணை நடத்திய போது பல சந்தர்ப்பங்களில் அந்த எண்கள் இறந்த நபர்கள் அல்லது வெளிநாட்டவர்களிடமிருந்து பெறப்பட்ட சிம் அட்டை இருப்பதும் தெரியவந்துள்ளது இவர்கள் பெரும்பாலும் போதைப் அடிமையானவர்கள் அல்லது சில போதைப் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் எனவே இவ்வாறான தொலைபேசி அழைப்பு வந்தால் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் மக்களை தொடர்பு கொண்டு அழைப்பின் உண்மை மற்றும் பொய்யை சரிபார்த்து கொள்ளுமாறும் இவ்வாறான மோசடி செயல்களில் சிக்காமல் இருக்குமாறும் போலீசார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றனர் முல்லேரியா கொழும்பு கிழக்கு ஆதார வைத்தியசாலையில் பணிபுரியும் வைத்தியர் ஒருவரை தாக்கி வைத்தியசாலையின் சொத்துக்களை சேதப்படுத்தியதாக கூறப்படும் இரு பெண்கள் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக முல்லேரியா போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு மீண்டும் வீடு நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த இருபத்தொரு வயதுடைய இளைஞன் ஒருவன் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்துள்ளார் காயமடைந்த இளைஞன் சிகிச்சைக்காக முல்லேரியா கொழும்பு கிழக்கு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் காயமடைந்த இளைஞனை மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு உடனடியாக மாற்றுவதற்கு தாமதிப்பதாக கூறி காயமடைந்த இளைஞனின் நண்பர்கள் சிலர் அங்கிருந்த வைத்தியோருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது காயமடைந்த இளைஞனின் நண்பர்கள் வைத்தியரை தாக்கி வைத்தியசாலையில் இருந்த சொத்துக்களையும் உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர் அது தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் ஏழு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மலேரியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்ற தேர்தலை நவம்பர் பதினான்காம் தேதி நடத்தும் முடிவை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நீதிமன்றத்திற்கான எமது செய்தியாளர் இதனை தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு கடந்த அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட குழுவின் இரண்டு அறிக்கைகள் தம்மிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் ஆனால் அந்த அறிக்கையில் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அதே பரிந்துரைகள் இடம்பெற்றுள்ளன எனவும் மேலும் இரண்டு பரிந்துரைகள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தில் உயர் பதவிகளை வகிக்கும் இரண்டு அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான அறிக்கைகள் ஒவ்வொரு அரசாங்கத்தின் அரசியல் ஆதாயத்துக்காகவே தயாரிக்கப்பட்டுள்ளன என்று அந்த பரிந்துரைகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக பேராயர் தெரிவித்துள்ளார் அதில் எதனையும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தற்போதைய ஜனாதிபதி இது தொடர்பில் பக்கச்சார்பற்ற நீதியான விசாரணையை மேற்கொள்வார் என அதற்காக கண்களை திறந்து காத்திருப்பதாகவும் பேராயர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலுக்காக ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதனாயிரத்து இருநூற்று பத்து அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக இதனை தெரிவித்துள்ளார் அதில் இருபதனாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தொரு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமே இதுவரையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அஞ்சல் மூல விண்ணப்பங்களின்படி ஏழு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தொன்பது பேர் அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எதிர்வரும் பொது தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு ஐந்து நாட்கள் இடம்பெறவுள்ளன அதன்படி பொது தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு மாவட்ட செயலகங்கள் தேர்தல் அலுவலகங்கள் காவல் நிலையங்களில் இந்த மாதம் முப்பதாம் திகதியும் அடுத்த மாதம் நான்காம் திகதியும் இடம்பெறவுள்ளன அத்துடன் ஏனைய அரச நிறுவனங்களிலும் இராணுவ முகாம்களிலும் அடுத்த மாதம் முதலாம் திகதியும் நான்காம் திகதியும் அஞ்சல் மூல வாக்களிப்பு இடம்பெறவுள்ளது குறித்த தினங்களில் வாக்களிக்க முடியாதவர்களுக்காக அடுத்த மாதம் ஏழாம் எட்டாம் திகதி வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லடி பிரதேசத்தில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பில் கணவனும் மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் கல்லடி திருச்செந்தூரில் அமைந்துள்ள தனது வீட்டை பூட்டிவிட்டு பிறந்தநாள் விழா ஒன்றிற்கு சென்று விட்டு மீண்டும் வீட்டை திறந்து பார்த்தபோது குறித்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றிருப்பது தெரிய வந்துள்ளது குறித்த வீட்டிலிருந்த ஏடிஎம் அட்டையை மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் திருட்டுச் சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு சற்று அருகிலுள்ள பல்பொருள் விற்பனை நிலையம் ஒன்றில் பொருட்களை கொள்வனவு செய்து கொண்டிருந்தபோது வீட்டு உரிமையாளருக்கு வந்த குறுஞ்செய்தியூடாகவே குறித்த சம்பவத்தை அறிய முடிந்துள்ளது இந்நிலையில் மேற்படி பல்பொருள் விற்பனை நிலைய சிசிடிவி கேமராவை பரிசோதித்தபோது சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் எனினும் வீட்டின் மேல் பகுதியில் வாடகைக்கு குடியிருந்த நபரை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ள அதே நேரம் திருடப்பட்ட நகையை நகைக்கடையில் விற்பனை செய்த மனைவியும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர்களிடமிருந்து ஒரு தங்க மாலை மற்றும் ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் பணமும் ஏடிஎம் அட்டை என்பன மீட்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருவதுடன் சந்தேக நபர்களை மட்டக்களப்பு நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் என்றும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்